எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சந்தோஷ் பேசுகிறேன். இது ஃபிட்னஸ் 40 டேஸ் சேலஞ்சுக்கான day 11. இது வாங்க ஃபர்ஸ்ட் மீல் என்னென்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், ஒரு ஆப்பிள், 15 பாதாம், கொஞ்சம் கருப்பு திராட்சை, கரெக்டு தான். அப்புறம் 1.5 ஸ்கூப் ஏ ப்ரோட்டீன், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மீலு. ஃபர்ஸ்ட் மீல் முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டாக கொஞ்சம் முளைக்கட்டில் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் போகிறேன். ட்ரைசப்ஸ் ஒரு சின்ன மசில் குரூப் தான். ஸோ அதனால் நான் மேஜர் ஒர்க் அவுட்டாக ஸ்குவாட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் நான் ஸ்குவாட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம கஷ்டமான ஒர்க் அவுட் போடையில் தான் நம்ம டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் வந்து பூஸ்ட் ஆகும். அப்படி பூஸ்ட் ஆனால் மட்டும்தான் சீக்கிரமாக மசில் குரோத்துக்கு ரிசல்ட் தரும். எக்ஸாம்பிள், எது மாதிரி ஒர்க் அவுட்னா ஸ்குவாட், க்ளீன் அண்ட் ஜெர்க், டெட் லிஃப்ட், இது மாதிரி ஒர்க் அவுட்லலாம் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் ஆகும். இதை நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பியே சொல்கிறேன்.
ஓகே, இப்போ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ஒர்க் அவுட்லாம் கரெக்டாக போடுங்க, தப்பாக போடாதீங்க. நான் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன், எப்படி கரெக்டாக போடுறது, எப்படி தப்பாக போடுவாங்க, அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். 40 நாள் முடித்ததுக்கப்புறம் போடுறேன். இப்போ டெய்லியும் இந்த வீடியோ டே 1 டே 2 மட்டும் போட்டுட்ருக்கேன். நான் 40 நாள் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படி ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுக்குறேன், எப்படி கரெக்டாக போடுறதுன்னு. இப்போ அங்கே மீல் 2 பார்க்கலாம். 50 கிராம் ஓட்ஸு, 1.5 ஸ்கூப் பே ப்ரோட்டீனு, 2 முட்டை, 2 கேரட்டு, அவ்வளோதான் மீல் 2. அடுத்து மீல் 2க்கும் 3க்கும் நடுவில் என்ன சாப்பிட்றேன்னு பார்த்துட்டு மீல் 3 பார்க்கலாம். இப்போ மீல் 2 முடித்த கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஸ்லைஸ் பப்பாளி பழம் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ தேர்டு மீல் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள், 200 கிராம் ரைஸு, 5 எக் ஒயிட்டு, 150 கிராம் சிக்கனு, அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜி சாலட்டு, அவ்வளோதான் 3வது மீல். அடுத்து 4வது மீலில் பார்க்கலாம். இப்போ 3வது மீல் முடிச்சாச்சு. 3வது மீல் முடிச்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 வீட் ப்ரெட்டு, அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் பீனட் பட்டரு. அடுத்து 4வது மீல் பார்க்கலாம். ஓகே, இப்போ 4வது மீல் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள், 5 எக் ஒயிட்டு, 150 கிராம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் 150 கிராம் சிக்கனு, அவ்வளோதான் 4வது மீல். இது முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். ஒர்க் அவுட்டில் ப்ரீ ஒர்க் அவுட்டாக என்ன நடக்கிறேன்னு காமிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருப்பு கொண்ட கல் எடுக்கிறேன்.
ஓகே, இப்போ ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அஞ்சாவது மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மூணு சப்பாத்தி, மூணு எக் ஒயிட்டு, 200 கிராம் சிக்கனு, சப்பாத்திக்கு தொட்டுக்க டால், அவ்வளோதான் அஞ்சாவது மீலு. இதோட 11th டே முடியுது, அடுத்து டே 12 பார்க்கலாம். பை.